விடுதலை நெருப்பை நெஞ்சிலே சுமந்து தமிழீழ தாயக விடுதலைக்காக தன் உயிரை எடுத்து எரிந்து விழிமூடிய தம்பி ஜெயம் உன்னையும் உன்னை போல் உயிர் நீத்த மா வீரர்களையும் நினைக்கும் போதுதான் இது உயிருக்கு வந்த சாவல்ல சாவுக்கு வந்த உயிர் என்று எண்ண தோன்றியது. இப்படி எரிமலை கவிஞன் விடுதலை கவிஞன் காசியானந்தவனை போன்றவர்கள்தான் எழுத முடியும். அந்த கவிஞனுக்கு பொன்னாடை நானும் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களும் போர்த்திய போது, நீ 120 ஆண்டை கடந்து வாழ வேண்டும், சுதந்திர தமிழீழம் மலரும், அந்த சுதந்திர தமிழீழத்தினுடைய அரசவை கவிஞனாக அந்த தமிழீழம் உன்னை அங்கீகரித்து நீ அதற்காக எழுதுகிற பாடலையே தமிழீழத்தின் தேசிய கீதமாக ஆக்க வேண்டும், அந்த நாள் வரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் மனம் பெருமிதத்தால் நம்பிக்கை உணர்வுகளால் ததும்பி நிற்கிற நிலையில் காலத்தின் அருமை கருதி நெறிப்படுத்தும் தொகுப்பாளர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்னை குறித்து 3-4 நிமிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒலிவரிக்கு வந்தேனே தவிர அவர் தவறாக கருதி கொள்ளக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற உலகத்தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் என் ஆர் உயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் பேசியதை வரிக்கு வரி நான் தொடக்கத்திலேயே வழிமொழிகிறேன். மரண பூமியிலே நமது தொப்புள் கொடி உறவுகள் துடிதுடிக்க மாண்டபோது இந்தியா அரசை நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்றக் கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி பொறுப்பிலே பங்கேற்றிருந்த அரசு, வான்படை கடல்படை தரைப்படை தளபதிகளை அனுப்பி 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுதங்களையும் பணத்தால் பெற்றுக் கொடுத்து இந்திய இலங்கை கடல்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தை 2007 போட்டு எவராலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உலகத்தில் பிடல் காஸ்ட்ரோ மறைந்தபோது இந்த உலகம் வீர வணக்கம் செலுத்தியது, நானும் வீர வணக்கம் நெஞ்சிலே செலுத்தினேன். சேகுவேராவினுடைய துண்டிக்கப்பட்ட கரங்கள் ஹவானாவிலே கண்ணாடி பேழையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்ணாடி பேழை இருக்கிற திசை நோக்கி தண்டனிடுகிறேன். மாவோ நினைவாலயத்துக்கு சென்று பதனம் படுத்தக்கூடிய மாவோ உடல் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி பேழையை 86 நான் பார்த்துவிட்டு வந்த மறுநாள் காலை பீக்கிங் நகரத்திலே வாங்கிய செய்தித்தாளில் செப்டம்பர் 27, 1987 இலங்கையில் உண்ணா நோன்பிருந்த திலீபன் என்ற ஒரு இளைஞன் உயிர் நீத்தான் என்று 4 வரியிலே பீக்கிங் நகரத்தில் அந்த செய்தியை படித்தேன். அந்த மாவோவுக்கு நான் தலை வணங்குகிறேன். விளாடிவாஸ்டாக் வீதியில் வெண்கல சிலை வடிவில் நின்று இன்று அந்த சிலை நொறுக்கப்பட்டு கிடக்கிறதே. தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. மார்க்சின் மூலதனத்தை உள்வாங்கிக் கொண்ட லெனின், தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சுதந்திர தமிழீழத்திற்கான முழக்கத்தை வைக்கிறோம் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அந்த லெனினை நான் வழிபடுகிறேன்.
கைகளில் கிடக்கிற கண்டகோடாலிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கிடைக்கின்ற துப்பாக்கிகளை ஏந்திக் கொள்ளுங்கள். குத்தியீட்டிகள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகுகள் வானிலிருந்து கொட்டுகின்ற குண்டுகளை எதிர் நின்று போராடி மடிவோம் என்று வியட்காங் வீரர்களுக்கு அழைப்பு கொடுத்தாரே ஹோசிமின். அவரை நினைத்து நான் நெஞ்சில் மதிக்கிறேன். விடுதலை போர்க்களத்தில் அது அங்கோலாவாக இருக்கட்டும், அல்ஜீரியாவாக இருக்கட்டும், தெற்கு சூடானாக இருக்கட்டும், கிழக்கு தைமூராக இருக்கட்டும், போராடி கொண்டிருக்கிற கொசாவாவாக இருக்கட்டும், அல்லது ஆங்கில ஏகாதிபத்தியத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்ட அயர்லாந்து நாட்டுக்கு மொழிதான் விழி என்று சொன்ன டிவேலர் ஆகட்டும், எல்லோரையும் மதிக்கிறேன். ஆனால் நான் வரலாற்று மாணவன் என்ற முறையில், என் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அல்ல, பிரபாகரனுக்கு நிகரான இந்த தலைவர்கள் எவரும் ஈடாக மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இவர்கள் அனைவருக்கும் மேற்று நாடுகளினுடைய ஆயுத உதவி கிடைத்தது, சொந்த நாட்டில் அனைவருடைய உதவியும் கிடைத்தது. ஆனால் நாலா திசைகளிலும் முற்றுகையிடப்பட்ட நிலையில், சொந்த நாட்டினுடைய சொந்த நாடு அல்ல, ஆக்கிரமிப்பு செய்த சிங்கள நாடு, தமிழீழத்தை ஆக்கிரமிப்பு செய்த சிங்கள நாடு, அது படைகளை கொண்டு குவித்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை. பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட வைத்தார். ஜூலை 5 பில்லர் 900க்கு மேற்பட்ட சிங்கள இராணுவ வீரர்கள் இருக்கின்ற படைமுகாமை தகர்த்து எரிந்து சாம்பலாம் ஆனார் மில்லர். முதல் கரும்புலி இந்திய அணு ஆயுத வல்லரசு, பாகிஸ்தான் அணு ஆயுத வல்லரசு, அராபிய நாடுகளுக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல், அதனை அழிக்க துடிக்கின்ற ஈரான், கெடுபிடி போரில் ஈடுபட்ட செஞ்சீனா, சோவியத் ரஷ்யா, பின்னர் ரஷ்யா, இத்தனை நாடுகளின் ஆயுதங்களோடு, அமெரிக்க உதவியோடு, இங்கிலாந்து நாட்டின் உதவியோடு, இத்தனை நாடுகளும் சேர்ந்து கொண்டு புலிகளை போர்க்களத்திலே அழிக்க துடித்தன. 7.5 கோடி தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகளாக வாழுகிற தமிழகத்தை உள்ளடக்கிய இந்திய உபகண்டத்தினுடைய அரசு புலிகளை அழிக்க வேண்டும், அதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து படிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. பிஞ்சுகள், பச்சை குழந்தைகள், ஆயுதமேந்தாத தமிழர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று நடத்திய கொடுமை உலக வரலாற்றில் எங்கும் நடந்ததில்லை. 18 கல் தொலைவு, அவர்களுக்கு இரத்த உறவு இங்கே. உங்கள் பாட்டனுக்கு 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 பாட்டன் வேலும் வாழும் தாங்கி பராந்தகன் காலத்திலிருந்து அங்கு படையெடுத்து சென்று ஈழத்தை வென்று மும்முடி சூட்டிய அந்த பெருமைக்குரிய அந்த வரலாற்றில் உலகத்தில் எந்த விடுதலை படையும், எந்த கெரில்லா படமையும் வேற்று நாடுகளின் ஆயுத உதவி என்று களத்தில் நின்றதே கிடையாது. எவருடைய உதவியும் இன்றி எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிக்க துடித்த போது, வீர பிள்ளைகளை வீராங்கனைகளை உருவாக்கி மதிநுட்பம் உள்ளவர்களாக ஆக்கி ஆயுதங்களை பற்றி புகைப்படங்களிலே கணிப்பொறியிலே தெரிவித்து அதே போல ஆயுதங்களை செய்து காட்டுக்குள்ளே இருந்து வேற்று நாடுகளுக்கு சென்று விமான பயிற்சியை பெற்று விமானத்தை அமைக்கின்ற வடிவமைப்புகளை பெற்று காட்டுக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்து அந்த வான்படை விமானம் கொழும்பிலே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பியதே மின்னல் வேகத்திலே புலிகளின் விமான தாக்குதல். நான் உணர்ச்சி வயப்பட்டு நெகிழ்ந்து போனேன் கவிஞர் சொன்னபோது. அந்த தாக்குதலுக்கு முன்பு நமது கோயில்களுக்கு செல்லுகிற மக்கள் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் வழிபாடு நடத்திவிட்டு ஆலயங்களுக்கு சென்று பூசை செய்துவிட்டு
மலர்களை தூவிவிட்டு அந்த நல்ல காரியங்களிலே ஈடுபடுவார்களே. போருக்கு போவதற்கு முன்னால் தாயின் காலிலே விழுந்து அவள் நெற்றியிலே திலகமிட வாளோடு புறப்பட்டானே, அதை போல வட்டாப்பாளையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலிலே போய் தான் தயாரித்த விமானம் பொட்டுகின்ற பூக்களால் சொரிந்தார் என்பது வரலாற்றில் இதுவரை கிடையாது. நீங்கள் சொல்லித்தான் நான் அறிந்தேன். கடலில் நீர்மூழ்கி கப்பல்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து தயாரிக்கின்ற போர்க்கப்பல்கள், இதற்கு மத்தியில் புலிகள் உருவாக்கிய கடல் புலிகளின் படை சூசையின் தலைமையிலே, அது இலங்கை கடற்படையை சுக்குரூராக்கி இருக்கும். அங்கேயர் கண்ணி 60 டன் எடையுள்ள கப்பலை 50 கிலோ எடையுள்ள அங்கேயர் கண்ணி தகர்த்தாள். 36 கிலோமீட்டர் நீந்தி சென்று அந்த கடலில் தலைவர் சொன்னார், வன்னி காட்டில் இருக்கிற போது, அண்ணா எனக்கு 2 ஆசைகள். சுதந்திர தமிழகத்துக்கு நான் அதிபராக மாட்டேன். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அவ்வளவு நம்பிக்கை மாத்தையா மீது வைத்திருந்தார். மாத்தையா போல ஒருவரை அதிபராக்குவேன். எனக்கு 2 கனவுகள். ஒன்று, ராஜேந்திர சோழன் காலத்தை போல சுதந்திர தமிழகத்துக்கு இந்த ஆசியா கண்டத்தில் வலிமையான ஒரு கப்பல் படையை நான் அமைக்க வேண்டும். அடுத்து, போரில் உயிர் நீத்தவர்களினுடைய பிள்ளைகள், கணவனை இழந்த கைம்பெண்கள், கைகால் இழந்தவர்கள், அவர்களுக்கு புனர்வாழ்வு அமைப்பின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டும் தான் என் நோக்கம் என்று சொன்னார். எல்லாம் இழந்து விட்டோம் தோழர்களே. இந்தியா இந்த துரோகத்தை செய்யாமல் இருந்திருக்குமானால், இந்தியா உதவி செய்ய வேண்டியதில்லை, அழிக்கிற முயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருக்குமானால், சுதந்திர தமிழீழத்தை கட்டமைத்து இன்றைக்கு உலகத்தில் வடகொரியா மிரட்டுகிறது அமெரிக்காவை, அணுகுண்டு வீசுவோம் நியூயார்க்குக்கு, எங்கள் ஏவுகணைகள் வாஷிங்டன் வரையில் பாயும் என்கின்றார் வடகொரிய அதிபர், 10 அடி கொடுப்போம் என்கிறது அமெரிக்கா. ஆனால் சுதந்திர தமிழீழ தேசம் அமைந்திருக்குமானால், இந்த ஆசியா கண்டத்தில் தெற்கு எல்லையில் இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக தலைவர் பிரபாகரனுடைய தமிழீழம் தான் இருந்திருக்கும். வலிமை வாய்ந்த படை உருவாகி இருக்கும். ஆக்கிரமிப்பு படை அல்ல, அழிவு செய்யும் படை அல்ல, அழிவுகளை தடுத்து நிறுத்துகின்ற படையாக ஈழத்தினுடைய முப்படைகள் இருந்திருக்கும். தெற்கே ஒரு அரண் இருந்திருக்கும். அதைத்தான் அண்ணன் நெடுமாறன் சொன்னார், இந்திரா காந்தி அம்மையார் அதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தார். சாம் மிசைல்ஸ் இயக்குகின்ற பயிற்சி பெற்றுவிட்டு புலேந்திரன் இங்கு வந்தான். எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். உலகம் தடை செய்யப்பட்ட குண்டுகளை, பிராணவாயுவை நொடிப்பொழுதிலே உறிஞ்சுகிற குண்டுகளை, ஒரு கட்டத்தில் 1 நிமிடம் தாமதித்திருந்தால் அங்கே தலைவர் உயிரிழந்திருப்பார். அவருக்கு காத்திருந்த 5 வீரர்கள், தீபன் உட்பட 5 பேர்கள் அந்த இடத்திலேயே கருகி மடிந்தார்கள். 2 நிமிடத்துக்கு முன்தான் தலைவரை அங்கிருந்து இழுத்துக் கொண்டு போகிறார்கள். இது இந்தியா செய்த உதவி, இந்திய ரடார்கள் செய்த உதவி, திட்டமிட்ட படுகொலை. தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே அழித்துவிட வேண்டும். சிவசங்கர வேணன்களும் எம்கே நாராயணன்களும் பயணம் செய்துவிட்டு சென்னையில் வந்து இறங்குவார்கள். இங்குள்ள சர்க்காருக்கு தகவல் சொல்லுவார்கள். சென்னை முதலமைச்சருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு இன்றைய குடியரசுத் தலைவர், அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், முதலில் இராணுவ அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி, நான் இன்றைய ஜனாதிபதியை குறை சொல்லவில்லை, ஹிஸ் எக்ஸலன்சி தி பிரசிடென்ட் மதிக்கிறேன், நான் அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜியைத்தான் நான் அட்டாக் பண்ணுகிறேன். ஏனென்றால் என் மீது வழக்குகள் பாய தொடங்கி இருக்கின்றன. எந்த வழக்கையும் வைகோ சந்திப்பான். வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளாமல் வைகோவே குற்றவாளி குண்டில் இருந்து கொண்டு வாதாடுவான். அன்றைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிரணாப் முகர்ஜியை குற்றம் சாட்டுகிறேன்.
நிருபர்கள் கேட்டார்கள், தமிழர்கள் செத்து மடிகிறார்களே, போரை நிறுத்த முடியுமா? That is not our business. தமிழக அன்றைய முதலமைச்சர் வீட்டு வாசலில் நின்று கொண்டு திமிரோடு சொன்னார், வித் அரகன்ஸ், That is not our business. புலிகள் இயக்கத்தை அழிக்க வேண்டும், அதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் மடிந்தாலும் சரி, மடிந்தார்கள் 1.5 லட்சம் பேர். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஒரு இடத்தில், 1958 சிங்கள இதழாளர் ஆங்கில இதழாளர் ஒன்றை பதிவு செய்கிறார், 9 மாத கர்ப்பிணி தமிழ்ச்சியை வயிற்றை பைனட் கத்தியால் கிழித்து உள்ளே இருந்த பிறக்க போகிற சிசுவை வெளியே எடுத்து சுவற்றில் மோதி கொண்டார்கள். யார் எழுதியிருப்பது? சிங்கள இதழாளர் ஆங்கிலத்தில். இது 2009 தொடக்கத்தில், 8 ஆண்டின் கடைசியில் அடால்ஃப் ஹிட்லர் செய்யாத கொடுமை, இடியமீன் செய்யாத கொடுமை, பெனிட்டோ முசோலினி செய்யாத கொடுமை, எந்த சர்வாதிகாரியும் செய்யாத கொடுமை, தமிழ் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றை கிழித்து, இதிலிருந்து தானே புலிக்குட்டிகள், பெண் புலிகள் பிறப்பார்கள் என்று அந்த ஃபீட்டஸ் 6 மாத 7 மாத அந்த சிசுக்களை எடுத்து மண்ணில் வீசினார்கள். 90 சிசுக்கள் அப்படி மண்ணில் கிடந்தன. இது ஐநா ரிப்போர்ட். இது உலகில் எந்த நாட்டில் நடந்தது? துருக்கியில் நடந்ததா? அர்மீனிய படுகொலையில் இல்லை. ஆனால் அந்த அர்மீனிய படுகொலைக்கு ஜெர்மனி நாடாளுமன்றம் 100 வருஷம் கழித்து நடந்தது இனப்படுகொலை, ஜெனோசைட் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அப்படி என்றால் 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் அழிக்கப்பட்டோம். முத்துக்குமார் நெருப்பிலே கருகி செத்து போனான். அங்கு ஓடினோம். அண்ணன் வெள்ளையனும் புகழேந்தி தங்கராசு வந்தார்கள், அண்ணன் நெடுமாறன் வந்தார். நானும் அண்ணன் நெடுமாறன் மட்டும் சாயங்காலம் வரை ஒரு துளி தண்ணீர் பருகாமல் கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியிலேயே உட்கார்ந்திருந்தோம். அப்பொழுது எனக்கு தொலைபேசி அலைபேசி வருகிறது. பக்கத்தில் ஜூனியர் விகடன் நிலையை அன்றைக்கு நிருபராக இருந்து கத்துக்குட்டி படத்தை இயக்கிய சரவணன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். பேசியது புதுவை ரத்னதுரை கவிஞன். அண்ணா, முத்துக்குமார் என்ற இளைஞன் செத்து கிடக்கிறானமே, கருகி கிடக்கிறானமே, எங்களுக்காக என்னை சுற்றிலும் இங்கே பிணங்கள் கிடக்கின்றன, குண்டுகள் விழுந்த வண்ணம் இருக்கின்றன, என்னை சுற்றிலும் தமிழர்களின் பிரேதங்கள் கிடக்கின்றன என்று அழுது கொண்டே பேசினார். அன்று இரவே கவிதை எழுதி அனுப்பினார், முத்துக்குமரா உன்னை பொதி செய்து அனுப்பி வையுங்கள், தமிழீழ வாசலில் நின்று உன் பூத உடலை பெற்று வரவேற்கிறோம். அந்த புதுவை ரத்தினதுரை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரா, அது சித்திரவதை செய்து வதை முகாமில் கொல்லப்பட்டாரா தெரியாது. இளங்குமரனை பற்றி எழுதியிருக்கிறீர்களே, பேபி சுப்பிரமணியம் ஒரு கணுக்காலுக்கு மேல் ஒரு அரை 4 முழ வேஷ்டியை கட்டி கொண்டு ஒரு பழைய ஒரு அடுக்கடந்த ஜிப்பாவை போட்டுக்கொண்டு ஒரு ஜோல்லா பையை போட்டுக்கொண்டு காலையிலிருந்து ராத்திரி வரை அசைவ உணவே சாப்பிட மாட்டார். அண்ணன் நெடுமாறன் வீட்டுக்கு, என் வீட்டுக்கு, நம்முடைய ஆதரவாளர் வீட்டுக்கெல்லாம் வந்து அன்றைக்கு விடுதலை புலிகளினுடைய தூதனாக இருந்தாரே அந்த இளங்குமரன் உயிரோடு இருக்கிறானா, கொல்லப்பட்டானா? ஈராஸ் அமைப்பிலே இருந்து பின்னர் விடுதலை புலிகளோடு ஐக்கியமான பாலகுமார். பாலகுமார் ஒரு மரக்கட்டையில் உட்கார்ந்திருக்கிறார். அழகான வாலிபன், என் வீட்டுக்கு வருகிற போது கல்லூரி மாணவனை போல இருப்பான். லேசான தாடி, ஒரு கைலி. பக்கத்தில் அவன் மகன் உட்கார்ந்திருக்கிறான். எப்படி தம்பி தலைவருடைய மகன் பாலச்சந்திரனுடைய கண் பார்வை இருக்கும் அதை போல அந்த 18 வயது இளைஞன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த புகைப்படம் என்னிடம் இருக்கிறது. பாலகுமாருக்கு நீரிழிவு நோய். பாலகுமார் கொல்லப்பட்டார் என்றும் சொல்கிறார்கள், மகனும் கொல்லப்பட்டார் என்று சொல்கிறார்கள். பாலகுமாரினுடைய மனைவியும் மகளும்
என்னை பார்த்தார்கள். மகளுக்கு ஒரு கை பூராவிலும் வெந்து போயிருக்கிறது குண்டு வீச்சில். உயிரோடு இருக்கிறாரா? அனந்தியினும் சிறிய சசிதரன் உயிரோடு இருக்கிறாரா? இந்த கேள்விகள் எழுகிற வேளையில் இந்த நூலை தந்திருக்கக்கூடிய கவிஞர் காசியானந்தன் அவர்கள், தம்பி ஜெயம் 1988 வருடம் செப்டம்பர் மாதம் 10 தேதி தாழக்கூடாதானே, தாழக்கூடா, அங்கே சுற்றி வளைக்கப்படுகிறார். காப்பதற்காக எந்திர துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சிறி போராடுகிறான். அவன் உடல் சல்லடை, கண்களாக குண்டுகள் துளைக்கின்றன, செத்து படுகிறான். இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கிறது. இதோ உயிர் போக போகிறது. எந்த நச்சு குப்பியை அணிந்தானோ அந்த சயனைடு குப்பியை கடித்து ஜெயம் மாண்டான். எழுதுகிறார், தம்பி உன் நெஞ்சு நின்று விட்டதா? உன் குருதி கூடு உறைந்து விட்டதா? உன் நரம்பு அறுந்து விட்டதா? உன் உயிர் முடிந்து விட்டதா? எழுதுகிறார். முதல் தொகுதியும் வெளிவந்தது, நாங்கள் கலந்து கொண்டோம். இது இரண்டாம் தொகுதி. ஒவ்வொரு தமிழனுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய இது ஆயுதம். தம்பி துப்பாக்கி ஏந்தினான், அதைவிட வலிமையான உன் பேனாமுனை இன்னும் 1000 போராளிகளை உருவாக்கி கொடுக்கும். இதை பதிவு செய்திருக்கிறீர்கள். நான் இரவெல்லாம் படித்தேன் உங்கள் புத்தகத்தை நேற்று. ஒவ்வொரு சொல்லும் அமுதமலை, நெருப்பு மலை. சொல்லுகிறாரே, கானகத்து புல்லில் வானவில்லை சுமந்த மயில், வானவில்லில் 7 வண்ணங்கள் இருக்கும். அந்த 7 வண்ணங்கள் இந்த மயிலில் இருக்கிறது என்பதை இந்த கவிஞன் சொல்கிறான். கானக புல்லில் வானவில்லை சுமந்த மயில், இருளை எட்டி மிதிக்கிற போது என்ன வார்த்தைகள்! உங்கள் குருதி கொப்பளிக்கிறது அதிலே. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நூலை வெளியிடும் வாய்ப்பை தந்தீர்கள். பெற்றவர் நம்முடைய அன்பு சகோதரர், புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசன். நான் நன்றி உணர்வு உள்ளவன். தமிழர்களின் சுவடே இல்லாமல் போகட்டும் என்று இந்திய அரசு அளித்ததே. ஆனால் எந்த சோழ மண்டலத்தினுடைய புலிக் கொடியை எங்கள் இயக்கத்தின் கொடியாகும் என்று தலைவர் அறிவித்தாரோ? கரிகாலன் ஏந்திய கொடி, பராந்தகன் ஏந்திய கொடி, அருள்மொழி செல்வன் ஏந்திய கொடி, வேங்கையின் மைந்தன் ஏந்திய கொடி, அந்த கொடி தஞ்சை தரணியில் தானே பறந்தது. அந்த தஞ்சையிலேயே முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைப்போம் என்று காலத்தால் அழியாத ஒரு நினைவு சின்னத்துக்காக அல்ல, கடந்த கால வரலாற்றை தமிழர்கள் முறையாக எழுதி வைக்கவில்லை. ஏடுகள் பல செல்லரித்து போய்விட்டன. உவேசா இல்லையே, சிலப்பதிகாரமே இல்லை. ஆனால் காலத்தால் அழியாத சாட்சியமாக முள்ளிவாய்க்கால் உற்றத்தை அமைத்துவத அண்ணன் நெடுமாறன் அவர்களுக்கு தோள் கொடுத்து அந்த முற்றம் அமைவதற்கு இடமும் அமைத்து இத்தனையும் செய்து கொடுத்ததற்கு இந்த தமிழ் குலம் நடராசனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஏடுகளின் பிரதிநிதிகள், ஊடகங்களின் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பார்கள். நான் பாராட்டுவதற்கு 1000 அர்த்தங்களை கற்பித்து நாளை எழுதுவார்கள். ஐ டோன்ட் கேர். நான் ரோஜாவை ரோஜா என்று அழைப்பேன், முள்ளை முள் என்று அழைப்பேன். ஐ கால் எ ஸ்பேட் ஸ்பேட். இது மோடிக்கிட்டே சொன்னேன் நான். டிமானிட்டைசேஷன் ஆதரிக்கிற நான் தான் குலகார பாவி அழைச்சப்ப உங்களை எழுத்து கொறுப்பு கூடி பிடிச்சேன். அதை போல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கென்று
பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோடு தில்லை நடராசன் இருக்கக்கூடிய சிதம்பரத்து வீதியிலே அணிவகுத்து வந்தபோது தொண்டை குழியிலே பாய்ந்த குண்டு சிவகங்கை தந்த வேங்கை ராஜேந்திரனை சாய்த்ததே. அந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் இயக்கத்தின் தலைவனாக இருந்து இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே நின்ற அந்த நடராசன் என் மனதிலே நிற்கிறார். குற்றாலத்தில் சேது மாளிகையில் எனக்கு திருமணம் 1971 ஜூன் 14. அது நல்ல நாளும் கிடையாது. முதலமைச்சர் கலைஞரிடம் கேட்டேன், உங்கள் தலைமையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று. 14ஆம் தேதி என்றால் நான் வருகிறேன் என்றார். நான் 14ஆம் தேதியை அவர் கொடுத்த தேதியை ஒப்புக்கொண்டேன். என் துணைவியார், என் குடும்பம் கொஞ்சம் வைதிக குடும்பம், காங்கிரஸ் குடும்பம். என் தந்தையார் என் விருப்பத்தை ஒன்றும் மறுக்க மாட்டார். இருந்தாலும் பக்கத்து ஊர் பொன்னையா பிள்ளை என்கிற ஜோசியரை வர சொன்னார், குடும்ப ஜோசியர். நான் ஜோசியரை தனியாக அறைக்குள் அழைத்து போனேன். இந்த ஜூன் 14 அது எவ்வளவு மோசமான நாளாக இருந்தாலும் அன்றைக்குத்தான் என் கல்யாணம். அப்பா கிட்ட இந்த நாளில் கல்யாணம் நடத்தலான்னு சொல்லியிருங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப வேண்டியவர் பொன்னியா உள்ள அவர் முகூர்த்த நாள் இல்லை ஆனாலும் அதில் செய்து கிடலான்ட்டார் எங்கள் அப்பா கிட்ட. ஏற்பாடல் ஆயிடுச்சு, பத்திரி அடிச்சிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டிய மாவட்ட செயலாளர், என்னை அரசியலில் வளர்த்து ஆளாக்கியவர் அந்த ஜில்லாவில், கலைஞர் கண்ணில் மாலை போடும்போது ஒரு பூ விழுந்துருச்சான், அதனால் வர முடியாதுன்னு தகவல் சொல்லிட்டாருன்னு. வைதிக குடும்பங்களுக்கு மத்தியிலே நான் வந்து சுயமரியாதை கல்யாணம், அதுவும் குற்றாலம் சேது மாளிகளை வச்சுருக்கேன். நான் வந்து குருவிகுளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், மாவட்ட மாணவர் திமுக செயலாளர், முதலமைச்சர் வர்றாருன்னு பத்திரிகை எல்லோரும் கொடுத்து வரலன்னா ரொம்ப அவமானமாக போகுமே நினச்சி, அவர் வரலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து கேட்டேன், என் டாக்டர் சொல்லியிருக்காரு கண்ணில் பூ விழுந்துருச்சு நான் வர முடியாது, பின்னாடி ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்ட்டாரு. நான் திரும்பி போனேன் அமீதி பிரஸுக்கு. இங்கே உட்கார்ந்துருக்கிற சண்முக சுந்தரம் டாக்டர் நாவலருக்கு நெருங்கிய உறவினர், இதே பிஆர்ஓ துறையிலே அவர் துணை இயக்குநராக இருந்தவர், என்னுடைய வார்ப்பு மாணவர் இயக்கத்தில் இந்து கல்லூரியில். என் கடிதத்தை தலைவர் பிரபாகரனை சந்திக்கப் போவதற்கு முன்பு நான் கடிதத்தை கொடுத்தேனே, குளத்தூர் ஜமீன்தார் குட்டி என்கிற சண்முக சிதம்பரம், அவர் இந்து கல்லூரி மாணவர் தலைவர், இவர் மாணவர் திமுக தலைவர். இவரும் நாவல் இருக்க வேண்டிய பக்கீரப்பாவை அழைத்து கொண்டு சாயங்காலம் டிரைவர் ஆழ்வார் ஓட்ட ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடித்த டாக்ஸியில் நாங்கள் சென்னைக்கு காலையில் வந்தோம். குளிச்சுட்டு கிரீன்வேஸ் ரோடில் நாவலர் வீட்டுக்கு போனோம். அவர் நாவலருக்கு ஆதரவாளர் பக்கீரப்பா, இவர் நாவலருக்கு சொந்தக்காரர். ரெண்டு பேரையும் முன்னே விட்டுட்டு நான் போனேன். ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு தேதி வச்சு முதலமைச்சர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாரு, தம்பிக்கு இப்போ வர முடியாதுங்கிறார் அவர், நீங்கள் வந்து நடத்தி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணே நீங்கள் தான் வரணும்னே. ஏன்யா உனக்கு இப்போ தான் என்னை கண்ணு தெரியுதா? யார் யா கூப்பிட்ட நீ? அவரை தானே கூப்பிட்ட, அவரை வந்து நடத்த சொல்லு. ரொம்ப கண்கலங்க நின்னேன். அப்புறம் இவங்க சொல்லி, சார் நான் வாரன் யான் வந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சார் நாவலர். 3 நாள் குற்றாலத்தில் என் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உதவியாக இருந்தவர் தான் நடராசங்கிறது பல பேருக்கு தெரியாது. நான் பழசையும் மறக்க மாட்டேன், நட்பையும் மறக்க மாட்டேன். நான் எனக்கு என் மனசில் எந்த ஆசைகளும் கிடையாது, எந்த கனவுகளும் கிடையாது. ஒரே கனவு தமிழீழம் என்கிற கனவை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. அதை அமைத்து கொடுத்தவர்கள், அந்த முற்றத்தை அமைத்து கொடுத்தவர்கள் அஜந்தா எல்லோராவை விட சிறப்பானது முள்ளிவாய்க்கால் முற்றம். காரணம், ஒரு தியாக வரலாற்றின் அடையாள சின்னம், வீரம் சிறந்த போர்க்களத்தினுடைய நினைவு சின்னம், எதிர்கால தமிழ் ஈழ தமிழகம் அமைவதற்கு உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு உணர்ச்சியை ஊட்டுகிற இடம். அங்கே கல்லறைகளை இடித்து விட்டான், மாவீரர் துயிலகங்களை இடித்து நொறுக்கி தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டான். பகைவனே, எங்களை புதைத்தாய், எங்கள் மண்ணை எங்கே புதைப்பாய் என்று கேட்டார் காசி ஆனந்தன். நீ இடிச்சிட்ட துயிலகத்தை இடித்தாலும் அந்த மண்ணில் தானே கிடக்கிறது, அந்த மண்ணை எங்க கொண்டு போவனி? அந்த மண் பேசும், அந்த மண்ணில் உதிர்ந்திருக்கக்கூடிய உதிர துளிகள் பேசும் தமிழீழ வேண்டும் என்று.
இங்கே ஈழத் தமிழர்களுக்காகவே தன் திறமையை பயன்படுத்தி திரைப்பட காவியங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய உச்சிதனை முகர்ந்தால் அது உண்மை சம்பவம், நெஞ்சை கிழிக்கும் சம்பவம். இப்பொழுதும் கடல் குதிரைகள் தயாரித்திருக்கிறார், அதுக்கு பல நெருக்கடிகள். தமிழ் இனம் நன்றி கடன் பட்டிருக்கிற புகழேந்தி இயக்குனர் தங்கராஜ் அவர்கள், அதை போலவே மறுமலர்ச்சி பாசறை என்ற பெயரில் முதல் ஒளிநாடாவை நான் தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்து தயாரித்துக் கொடுத்த இயக்குனர் கௌதமன் அவர்கள், அவரெல்லாம் களத்திலே வந்து நிற்கக்கூடியவர். சொல்லொன்று பேச்சொன்று அல்ல, செயல் ஒன்று அல்ல, அறம்பாடுகின்ற ஒரு மனிதனாகவே வீரசந்திரன் இன்னைக்கு ரொம்ப அடக்கி வகிச்சிருக்கார். இல்லாட்டி அறம்பாடி தீர்த்திருப்பார். இன்னும் 30 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருப்பீங்க, தமிழ் இலத்தை பார்ப்பீங்க. அழகாக பேசிய பரமபாலன், தொகுத்து தந்த ஜெயபாஸ்கரன் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரே, அருகோ உட்கார்ந்திருந்தார். இந்த நூலில் பல செய்திகள் இருக்கின்றன. முக்கியமான செய்திகளுக்கு வருகிறேன். இவருடைய தந்தையின் பெயர் காத்தமுத்து, சொந்த ஊர் நாவற்காடு, நாவற்குடா. இவருடைய தாயார் பெயர் அழகம்மை, பிறந்த ஊர் அமிர்தகளை. இல்ல, உங்க அம்மா பிறந்த ஊர் நாவற்குடா. உங்க அப்பா 2nd உலக யுத்தத்தில் இருந்ததை பற்றி சொன்னாங்க. இவரோடு பிறந்தவர்கள் சிவஜெயம், தம்பி ஜெயம், சுதர்சன், சிவமலர் தங்கை. இந்த குடும்பமே தியாகம் செய்திருக்கிறது. சுதர்சன் சிறையில் இருந்தார், சிவமலர் கொண்டு போய் அந்த சிங்கள காவல்துறை கொண்டு போய் ஒரு மேஜையில் கிடத்தி நெஞ்சில் ஏறி மிதிக்கிறார்கள். சொல்ல முடியாத கொடுமைகள் அந்த தங்கைக்கு இழைக்கிறார்கள். 1 வருட காலம் பூசா சிறையிலும் காலி சிறையிலும் அவரது தங்கை சிவமலர் அடைக்கப்பட்டிருந்தாள். இவர் துணைவியாருக்கு சொல்லவே இல்லை மகள் இப்படி சிறையில் அடைபட்டு கிடப்பதை. தம்பி ஜெயம் புலிப்படையில் சேர்ந்தான். இவர் தந்தை செல்வாவினுடைய இயக்கத்தில் பொலிட் பியூரோ தலைமை பொறுப்பில் இருந்தார். 77 விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்தார். ஒரு நாள் தலைவர் பிரபாகரன் அழைத்து உங்களுக்கும் இந்த விசக்குப்பியை தருகிறேன் என்றார். அந்த சயனைடு குப்பியை வாங்கி மாலையாக போட்டுக்கொண்டார். எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது. தம்பி ஜெயத்தை பற்றி வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட வீரன், இரும்பு போன்ற உடம்பு, இயற்கை. என்னிடம் சொன்னார் மகராசன், தமிழீழ இசை பாடகர் மகராசன், காசில்லாமல் தமிழ் ஈழத்துக்காக பாடல்களை பாடி அனைவர் இதயங்களை ஈர்க்கிறவர் மகராசன். அவர்தான் சொன்னார், நான் காசி அண்ணனுடைய ஊருக்கு போயிருந்தேன், அமிர்தகளை போயிருந்தேன், அழகான ஏரிக்கு முன்னால் அந்த வீடு இருக்கு, அப்படி ஒரு இயற்கை அழகுள்ள ரம்யமான இடத்தை நான் பார்த்ததே இல்லை, காசி ஆனந்தன் பிறந்த வீட்டை பார்த்தேன், அந்த ஊரை பார்த்தேன் என்று சொன்னார். லட்சக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. ஏழ்பனை நாடுதானே யாழ்ப்பாண நாடாயிற்று. உலகத்தின் முதல் மாந்தர்கள் தோன்றிய லெமோரியா கண்டத்தின் பகுதி தானே அது. அப்படிப்பட்ட அந்த பழைய நினைவுகளோடு அவர் சொல்லுகிறார், 5 வருடம் சிறையில் இருந்தார். இங்கே படிக்கிற அவர் வந்து பேசும்போதே இரத்த வாந்தி எடுத்து காச நோய் வந்தது. அந்த காச நோயை சுமந்து கொண்டு சேகுவேரா ஆஸ்துமாவை சுமந்து கொண்டு அவன் போராடியதை போல அந்த காச நோயை சுமந்து கொண்டு உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் போராடினார்.
ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களினுடைய அன்பை பெற்றார். தமிழகத்திலிருந்து சுதந்திர தமிழ் ஈழத்துக்கென்று முதல் குரல் கொடுத்தவர் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை போலவே தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் தனித்தமிழ்நாடு கோரிக்கை மாநாடு வைத்த போது திறந்து வைத்து உரையாற்றியவர் தந்தை பெரியார் என்பதையும் நான் இங்கே நினைவூட்டுகிறேன். ராஜாஜி அவர்களை கசியானந்தன் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் இவர் போய் சந்தித்து நிலைமைகளை சொன்ன பிறகு ராஜாஜியே உண்ணாவிரதத்துக்கு அவர் முன்னிலையில் முடித்துக் கொள்கிறார். ராஜாஜி எழுதுகிறார், இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறவர்கள் இங்கிருந்து போன தமிழர்கள் அல்ல, அவர்கள்தான் பூர்வீக தமிழர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று எழுதினார். இதைத்தான் இந்திரா காந்தி இந்திய நாடாளுமன்றத்தில் 1984 ஆகஸ்ட் மாதம் 16 த தமிழ்ஸ் ஆஃப் தி நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆர் தி ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தட் லேண்ட் அவர் கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பதிவு செய்தார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், தன்பி ஜெயத்துக்கு என்று எழுதுகிற போது தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்லுகிறார், அண்ணன் நெடுமாறனோடு பயணித்ததை பற்றி சொல்லுகிறார். அவர் எந்த காடுகள் வழியாக போனாரோ அந்த காட்டில் சொர்ண, இதுதான் தலைவருடைய இடமா? இல்லை, இது சொர்ணத்தின் பாசறை. சகோதரர் காசியானந்தன் அவர்களே, ஒரு தை அமாவாசை இரவில் நான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடற்கரையிலிருந்து குண்டப்பா சொல்லுகிறேன், குண்டப்பா உட்பட 9 புலிகள் என்னை படகில் ஏற்றிக்கொண்டு ராத்திரி 1 மணிக்கு புறப்பட்டார்கள். விடியற்காலை முடிந்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் புறப்பட்டு நாங்கள் போய் சேர்ந்தபோது சாலை தொடுவாயும் பூனை தொடுவாயும் இணைகிற இடத்தில் எங்களை தம்பிகள் வரவேற்ற போது எனக்கு மீன் சாப்பாடு கொடுத்தார்கள். புலிகள் காட்டில் பட்டினி கிடக்கிறார்கள் என்று நான் 1.5 வருடமாக புலால் உணவு சாப்பிடுவதில்லை. எனக்கு பிரியமான எங்கள் ஊர் கண்மாய் கெளுத்து மீனை வறுத்து குழம்பு வைத்த தாய் கொடுத்த போதே நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவன் என்றேன். அவர்கள் சொன்னார்கள், தலைவரை போய் பார்த்த உடனே உங்களை சாப்பிட வைப்பார். புலிகள் பட்டினி கிடக்கிறாங்கன்னு தானே 1.5 வருஷம் சாப்பிடல, தலைவர்கிட்ட போன உடனே சாப்பிட வைப்பார் என்றார்கள். அதே போல் தலைவரை பார்த்தவுடன் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டோம் சாப்பிடலை, இப்போ நல்லா சாப்பிட்றோமில்ல, சாப்பிடுங்க நின்று டின்டு ஃபிஷ்ஷு வறுத்து கொண்டாந்து வச்சு அன்னைக்கு தான் அந்த விரதத்தை முடித்து சாப்பிட்டேன். நீங்கள் எந்த இடத்துக்கு போனீர்களோ அதே இடத்தில் தான் என்னை தங்க வைத்திருந்தார். எந்த நிலவரை நீங்கள் இருந்து அவருடைய அலுவலகம் சொல்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் கிட்டுவுக்கு அமைத்த அந்த நிலவரையில் தான் என்னை தங்க வைத்திருந்தார். எனக்கு பக்கத்தில் 3 புலிகள் அந்த AK-47 பக்கத்திலேயே படுத்து கிடப்பார்கள். வாசலில் 2 புலிகள் படுத்திருப்பார்கள். விடியற்கால எனக்கு குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து கொடுப்பார்கள். தலைவர் பிரபாகரன் குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் நீராடுவார். ஸ்கிப்பிங் 1.25 மணி நேரம் செய்வார். காலையில் 3:30 மணிக்கு எழுந்து விடுவார். காலையில் அப்பொழுது தலைவர் கிட்டு என்னிடம் சொன்னார், அண்ணே அவர் சுயசரிதி அவர் எழுத விட மாட்டார், நீங்கள் கேட்டால் சுயசரிதியை சொல்லுவார்னார். நான் தம்பிகிட்ட கேட்டேன், சரின்னார். தினமும் 3 மணிக்கு எழுந்து 5:30 மணி வரையில் அவர் சொல்ல சொல்ல டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணிக்கிட்டோம். இது 5 நாள் நடக்குது. இந்த டேப் ரெக்கார்டர் கேசட்டை புலிகள்கிட்ட கொடுத்து அதை எடுத்து எழுதி என்கிட்ட கொடுக்க சொல்கிறார். கேசட்டை கொடுக்க சொல்லிட்டார். 5 கேசட்டு இப்போ நான் வச்சுருக்கேன். தலைவர் வாய்மொழியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி 15 வயசு வரைக்கும் சொன்ன 5 கேசட்டு நான் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த நிலவரையிலே நிலத்தடி நிலவரை என்று சொல்லி பயிற்சி எடுக்கிற இடம், பூமிக்கடியில் 15 அடி ஆழத்துக்கு கீழே இத்தனை அடி அகலத்தில் ஒரு நீண்ட நீளத்துக்கு ஒரு சுரங்கம் அமைத்து அதிலே ஃபயரிங் ரேஞ்ச் வச்சு, ஏனென்றால் இந்திய இராணுவம் எல்லா பக்கத்தில் இருப்பதனால் இந்த சத்தம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பூமிக்கடியிலே ரைபிள் துப்பாக்கி பயிற்சி AK-47 கீழே படுத்துக்கிட்டு தலைவர் குறிபார்த்து சுடுவார், அதை எழுதியிருக்கிறாரு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எனக்கும் அந்த பயிற்சியை அங்குதான் தந்தார். நான் NCC-ல இருந்தவன், எனக்கு துப்பாக்கி சூட தெரியும். ஏற்கனவே எனக்கு துப்பாக்கி சூட தெரியும், நான் NCC-ல இருந்தவன். அப்ப யோகி சொன்னாரு, இந்த பயிற்சியில் நீங்க வாட்டில் வேற பக்கம் சுட்டுறாதீங்க, குறி தவறி கிண்டல் பண்ண ஞாபகம் இருக்கு. அந்த நிலவரையிலிருந்து அதெல்லாம் போகட்டும், நீங்கள் சொன்னீர்களே
என்னையும் நடேசனையும் அழைத்து வி பி சிங்குக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள் என்று. கடற்கரைக்கு வருகிறார்கள் நடேசனும் காசி ஆனந்தனும், வரவழைக்க போக வேண்டும். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய காரில் கருப்பு சிவப்பு கொடியை கட்டி கடற்கரைக்கு அனுப்பினேன். அந்த கொடி கட்டிய காரில் தான் காசி ஆனந்தனும் நடேசனும் வந்தார்கள். கலைஞரிடம் அழைத்து கொண்டு போய் போகிற போது ஒரு இந்த முஸ்லீம் தொப்பியை போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தார் நடேசன். ஒரு விதவிட்டார் ராத்திரி 10 மணிக்கு போய் கலைஞர் வீட்டில் கொண்டு போய் அந்த பிரபாகரன் கொடுத்த கடிதத்தை கொடுத்தோம். இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும், தமிழகம் எங்களுக்கு உதவ வேண்டும் கடிதத்தை. வி பி சிங்கிட்ட கடிதத்தை கொடுப்பதற்கு டெல்லிக்கு அழைத்து சென்று வி பி சிங்கிடம் அந்த கடிதத்தை கொடுத்தோம். அதன் பிறகு காசி ஆனந்தன் சென்னை திரும்பிவிட்டார். 3 மாத காலம் மீனாபாக்கில் என் வீட்டில் தான் நடேசன் தங்கியிருந்தார். வி பி சிங் ஆட்சியில் 3 மாத காலம் நடேசன் என் வீட்டில் தான் தங்கியிருந்தார். இன்றைக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஐக்கிய குஜராத் அப்பொழுது வெளிவிவகார அமைச்சர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே அமைச்சர். நான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்கிட்ட போய் புலிகளுக்கு உதவணும், இந்த நேரத்தில் இந்திய இராணுவத்தை திருப்ப அழைச்சாச்சு, புலிகளுக்கு உதவணும்னு. அவர் விபி சிங்கிட்ட பேசிவிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஐகே குஜராத்கிட்ட சொல்லியாச்சு, அவர் அனுதாபமாக இருக்கார், நீங்கள் நாளை காலையில் போய் பாருங்கன்ன உடனே குஜராத் எம்எல்ஏ பிரியமாக இருப்பார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாழ்னார் குஜராத். நான் காலையிலே போயிட்டேன். எனக்கு அவர் வீட்டில் சிற்றுண்டி கொடுத்தார். நான் ஈழத்துக்கு போய்விட்டு வந்த கேசட்டை போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு ஒரு ஸ்னைப்பர் குண்டு வந்தால் செத்துருப்பைய, எவ்வளவு ஆபத்தான பயணம்னார். நீங்கள் உதவணும்னு பிரைம் மினிஸ்டர் வி பி சிங் தான் முடிவெடுக்கணும், நான் முடிவெடுக்க முடியாதுன்றார். இரவு 10 மணிக்கு பிரதமர் வி பி சிங்கை பார்க்க போகிறேன். வீட்டில் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் 7:30 முடிஞ்சிருச்சு. 10 மணிக்கு வர சொன்னார். தலைவர் பிரபாகரன் எனக்கு அனுப்பி வைத்த பட்டியலை கொடுத்தேன். அது என்ன பட்டியல் இப்போ சொல்ல விரும்பலை, காலை வரும்போது சொல்வேன். இது என்னால் முடியாதுன்னார். ஒரு கூட்டணி அரசு, நானாக முடிவெடுக்க முடியாது. ஆயுதங்கள் கேட்டேன், நான் முடிவெடுக்க முடியாது, கோலிஷன் கவர்மெண்ட். அப்படின்னா எங்கள் மக்கள் காயப்பட்ட புலிகளுக்கு மருந்து கொடுங்க என்ன, தேட் ஐ கேன் டூ, நான் கொடுக்குறேன். நாம் நாளைக்கு போய் திரும்ப குஜராத்ல பாருங்க, உசலர் உங்களை வந்து சந்திப்பாங்க, தரேன்னு சொல்லிட்டார். குஜராத்ல பார்த்தேன், எஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், மெடிசின்ஸ் அனுப்புவோம், வேறு பேரில் புலிகளுக்கு அனுப்புவோம், இன்டென்ட் கொடுங்க. நாங்கள் 36 லட்சத்துக்கு இன்டென்ட் கொடுத்தேன். அந்த அதிகாரி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஓய்வு பெற்ற அதிகாரி, ஆர்ஏடபிள்யூவில் இருந்தார், ஈழத்தமிழ் உணர்வு கொண்டவர், பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் தொலைபேசியில் பேச விரும்பாமல் ஒரு தகவல் சுட்டுச்சீட்டில் கொடுத்து டெல்லியில் ஒரு இடத்தில் வந்து எங்களை சந்திக்க சொன்னார். அங்கு போய் சந்தித்தோம், இந்த இன்டென்ட்டை கொடுத்தேன், 36 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் மெடிசின்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஓகே பண்ணிட்டார். இது வரிசையாக இனிமேல் எவ்வளவு மருந்து கேட்டாலும் கொடுக்க சொல்லிட்டார் பிரைம் மினிஸ்டர். அண்ணா மீது ஆணையாக சொல்லுகிறேன், இது சத்தியமான வார்த்தை, மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. 2 நாள் கழிந்தது, மருந்து அனுப்பியாச்சான்னு கேட்குறேன். பெர்னாண்டஸ் கொஞ்சம் அவசரமாக வாங்கினார். நான் போனேன். எங்களை கேட்காமல் எப்படி நீங்கள் முடிவெடுக்கலாம் மருந்து கொடுக்க, வைகோ சொன்னான்னு எப்படி நீங்கள் முடிவெடுக்கலாம், கட்சி தலைமை தெரியாமல் எப்படி நீங்கள் முடிவெடுக்கலாம். தடுத்து நிறுத்தப்பட்டது, மருந்து போகலை. என் பாதுகாப்புக்கு பால்ராஜ், சொர்ணம், கடாஃபி, ஜேம்ஸை பற்றி எழுதியிருக்கீங்க, வல்வெட்டித்துறை ஜேம்ஸை பற்றி எழுதியிருக்கிறீங்க, என்னை காப்பாற்றுவதற்கு அனுப்பிய 7 தளபதிகளில் ஜேம்ஸும் ஒருவர், அவர் தான் 14 இந்திய டேங்கை அடித்தவர். பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட 14 டேங்கை இந்தியா பறி கொடுக்கல, ஆனால் யாழ் கோட்டையை நெருங்குவதற்கு முன்பு 14 டேங்கை அடித்தாங்க புலிகள். அந்த ஜேம்ஸினுடைய கை கடிகாரத்தை எனக்கு கொடுத்தார், என் கை கடிகாரத்தை நான் ஜேம்ஸுக்கு கொடுத்தேன். எல்லாம் நினைக்கிற போது ஒன்று பத்திரம் தெரிகிறது, கொட்டப்பட்ட குருதி வீண் போய்விடக்கூடாது, வீண் போகாது.
இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்தது இந்த அரசுக்கு தெரிய வேண்டும். முடிந்தால், முடிந்த மட்டுக்கும் நான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இதை நான் விளக்குவேன். நான் எந்த மதத்தினுடைய உணர்வோடு இருப்பவன் அல்ல. ஐ ஆம் எ செகுலரிஸ்ட். நான் ஒரு ரேஷனலிஸ்ட். ஆனால் எல்லா மதங்களையும் மதிக்கிறவன், மீனாட்சி அம்மன் கோயிலையும் மதிப்பவன், அங்குள்ள சிலைகளை மதிப்பவன், சிலைகள் வெளியே அனுப்பக்கூடாது என்று போராடி தடுத்தவன், இந்த ஆலயங்கள் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் என்று நினைப்பவன், அண்ணன் நெடுமாறன் தந்தையார் அந்த அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனுடைய கோயிலை பாதுகாத்து கொடுத்தவர், கோயிலை கட்டியவர் அண்ணன் நெடுமாறனின் தந்தையார். இந்த ஆலயங்கள் தமிழகத்தினுடைய பண்பாட்டின் அடையாளங்கள். நான் வாஜ்பாயிடம் அத்வானியிடம் நொறுக்கப்பட்ட கோயில்களை கொண்டு போய் காட்டியிருக்கிறேன். அப்படியென்றால் இப்பொழுது சாஞ்சிக்கு போனப்ப நாங்கள் என்ன படம் போட்டோம்? காளி கோயில் உடைக்கப்பட்டத, முருகன் கோயில் உடைக்கப்பட்டத. நாங்கள் வந்து இங்கிருந்தே போஸ்டர்களாக போட்டு அதை இந்திய எழுத்துக்களில் போட்டு ஒட்டிட்டோம். ஊரே திரண்டு வந்துருச்சு. நாங்கள் இருந்த இடத்துக்கு எல்லாம் வந்து எங்களை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு கோயிலை உடைச்சிருக்கானாங்க சிங்களத்துக்காரன். அதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். ஒரு அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் தலைவர் சொல்லிவிட்டார், சில பிழைகள் நடந்திருக்கலாம் சில காரணங்களால். முழு மனதோடு அவர்களை எங்கள் மண்ணுக்கு வர வேண்டும், திரும்பி வர வேண்டும் என்று அழைக்கிறோம் என்று தலைவர் சொன்னார். இன்றைக்கு சிங்களவர்களினுடைய இடங்களையும் அழிக்கிறான், தர்காக்களை மசூதிகளை தாக்குகிறான். அந்த முஸ்லீம்களுடைய இஸ்லாமியர்களுடைய தர்காக்கள் மசூதிகளை சிங்களவன் உடைக்கிறான். பால சேனான்னு வச்சிருக்கிறானே, அதை வச்சு முஸ்லீம்களை தாக்குறான், கிறிஸ்டின் சர்ச்சஸ் அடிக்கிறான், சர்ச்சஸ் ஒழிக்கிறான். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தனி மாநிலம் அமைப்போம் என்று சொன்னீர்கள். எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய காலம் வந்து விட்டது. ஈழப் போர் முடிந்து விட்டதென்றோ, அந்த அத்தியாயம் முடிந்து விட்டதென்றோ எவரும் மனப்பால் குடிக்க வேண்டாம். ஆயுத போராட்டம் இப்பொழுது உடனே சாத்தியமில்லை. புதிய வடிவம் எடுக்கும், புதிய பரிமாணம் அங்கே உருவாகும். உலக நாடுகள் மத்தியில் நமது நீதியை சொல்லுவோம். அப்படி சொல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம், மறந்து விடாதீர்கள். இந்த ஒளி நாடா உலகமெல்லாம் போக போகிறது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களே, ஈழத்து தமிழர்களே, உங்கள் பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாக வளருங்கள். தமிழ் மொழியினுடைய சிறப்பை வைத்து தமிழ் மொழியில் தான் பெயர்கள். அறிவியலை தமிழிலே கற்றுக் கொடுக்க, ஆயுத பயிற்சிகளை ஆயுத தயாரிப்பை தமிழில் கற்றுக் கொடுக்க தலைவர் ஏற்பாடு செய்தார். வேளாண்மை துறையிலே ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ச்சிகள் செய்தார். ஆகவே வளர்கிற பிள்ளைகளை மறந்து விடு வேதனைப்படுகிறார்கள் புலம்பெயர்வார் ஈழத் தமிழர்கள். மறந்து விடாதீர்கள் உங்கள் வேர்களை. இந்த இருள் விலகித்தான் தீரும். பிச்சைக்கார வாழ்வா? நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் இங்கே இருந்து கொண்டு யாரை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் யார் துரோகம் செய்தாலும் இந்த தமிழர் வரலாற்றில் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அது கருணாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்பொழுது என்ன நிலைமை தெரியுமா? இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்திலே ஜெனீவாவிலே தீர்மானம் வர வேண்டும். அருமை தம்பி இயக்குனர் நம்முடைய கௌதமன் பிரான்சிலே இருந்து வந்த செய்தி என்னிடம் கொடுத்தார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், ஐநாவிற்கு புதிய பொதுச் செயலாளர் வந்திருக்கக்கூடிய ஆண்டனியோ மேனுவல் டி ஒலிவேரா கட்டரஸ் மனித உரிமைகளுக்காக போராடியவர், போர்ச்சுகல் நாட்டின் பிரதமராக 7 ஆண்டுகள் இருந்தவர். அது மட்டுமல்ல, சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனலுடைய தலைவராக 6 ஆண்டுகள் இருந்தவர். அது மட்டுமல்ல, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், உலக நாடுகளின் அகதிகளுக்கான ஐநாவின் தலைமை ஆணையராக இருந்தவர். 6 கோடி அகதிகளுக்கு வாழ்வு கொடுத்தவர். சிரியா ஈராக் பகுதிகளிலே இருந்து வந்த அகதிகளுக்கு புனர்வாழ்வு கொடுத்தவர். ஈழத் தமிழ் அகதிகளுக்கு ஐநா கொடுக்கிற உதவிகளை பெற்றுக்கொள்ளாத ஒரே நாடு இந்தியா. நாதியற்றவன் தான் தமிழன். உலகத்தில் எங்கே அகதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு பணத்தை ஐநா அள்ளி கொடுக்கிறது. நான் ஐநாவினுடைய ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் 98 பார்த்தேன் ஜெனீவாவில். அவர் சொன்னார்,
இந்திய அரசு முயன்றால் அந்த அகதிகளுக்கு எல்லா வசதிகளும் பணமும் நாங்கள் கொடுப்போம். பெற முடியவில்லை. எவ்வளவு முயற்சித்து பார்த்து பெற முடியவில்லை. அப்படிப்பட்டவர்தான் போர்ச்சுகலின் காலனியாக கிழக்கு தைமூர் இருந்தது. பின்னர் இந்தோனேசியாவினுடைய பகுதியாயிற்று. கிழக்கு தைமூர் சுதந்திர தமிழீழத்தை போல போராடியது. இந்தோனேசியா இராணுவத்தை கொண்டு நசுக்கியது. இன்றைய ஐநாவின் பொதுச்செயலராக 1ஆம் தேதி பொறுப்பேற்றிருக்கிறாரே அன்டோனியோ கட்டரஸ், அவர்தான் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து கிழக்கு தைமூருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவர். ஆகவே இருள் விலகும், கொட்டப்பட்ட ரத்தமோ குருதியோ வீண் போகாது. ஆனால் இந்த நேரத்தில் சிங்களத்துக்காரன் படுவேலை செய்கிறான். அவனிடம் பணம் இருக்கிறது, பல நாடுகளின் உதவி இருக்கிறது. கியூபா உதவி கூட அவனுக்கு கிடைக்கிறது. பொலிவியா உதவி கிடைக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அமெரிக்க உதவி கிடைக்கிறது. பிரிட்டனின் பிரதமர் போனது மகிழ்ச்சி, இருந்தாலும் பிரிட்டனின் உதவியும் கிடைக்கிறது அவனுக்கு. இந்தியா உதவி முழுக்க முழுக்க முன்புருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை போலத்தான் இந்த அரசிலும் உதவி கிடைக்கிறது. என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பு பிரான்சிலிருந்து வந்த செய்தி கௌதமன் என்னிடம் கொடுத்தது. ஐநா மன்றத்தில் சமீபத்தில் இந்திய இலங்கை அரசுகள் இணைந்து நடத்திய கூட்டத்தில் 60 நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து நடத்திய கூட்டத்தில் இலங்கை அரசு இதில் தெரிவித்த கருத்துக்கள், 1, இலங்கையில் தற்போது அமைதி நிலவுகிறது. 2, போராளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு விட்டது, போராளிகள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். 3, இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழர் தரப்பே எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. 4, மீள் கட்டமைப்பு பணிகளை இராணுவமே முன்னின்று செய்கிறது. 5, இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பெரும்பகுதி தமிழர் நிலம் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. 6, கடந்த அரசை விட இப்போது தமிழர் விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. 7, பொறுப்பு குரலுக்கான செயல் திட்டங்களை மேற்கொண்டிருப்பதால் வருகிற மார்ச்சிலிருந்து மேலும் 18 மாதங்கள் அவகாசம் தேவை அறிக்கை கொடுப்பதற்கு. நிதி உதவியும் தேவை. 60 நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்திய அரசும் இலங்கை அரசும் இதை தயாரித்து இப்பொழுது ஐநா மன்றத்தில் இதை வைக்கப் போகின்றார்கள். அமைதி திரும்பிவிட்டது. இராணுவம் மீள் கட்டமைப்பு வேலைகளை செய்கிறது. பச்சை போய் தமிழர் காணிகள் அபகரிக்கப்பட்டு விட்டன. இராணுவ குடியிருப்புகள் கட்டப்படுகின்றன. சிங்கள இனம் கொண்டு வந்து நிலைநாட்டப்படுகிறது. தமிழர்கள் காணாமல் போனவர்கள் திரும்பி வரவில்லை. இன்றைக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கின்றன. மது விபச்சாரம் அவனால் ஊக்குவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் மது விபச்சாரத்துக்கு அடிமையாகி போகத்திலே ஈடுபட்டு விடுதலை உணர்வை சாகடிக்கிற வேலை நடக்கிறது. இவ்வளவு செய்துவிட்டு எல்லாம் சரியாகிவிட்டது என்று அறிக்கை தந்து இதை ஆதரித்து 30க்கும் மேற்பட்ட சிங்கள அமைப்புகள் அறிக்கை சமர்ப்பித்து தீவிரம் காட்டியுள்ளன. இந்த 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் கணிசமான தமிழர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். துரோகிகள். நாம் என்ன செய்வது? இந்த கூட்டத்தின் வாயிலாக, அண்ணன் நெடுமாறன் தலைமையில் நடக்கிற கூட்டத்தின் வாயிலாக, தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய முத்துக்குமார் போன்ற வீர இளைஞர் உணர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு சொல்லுகிறேன், நாம் இப்பொழுது ஆயுதம் ஏந்த வேண்டாம். ஆனால் கருத்துருவாக்கம், we should mobilize public opinion, Tamil's opinion. நம் பக்கம் நியாயம் இருக்கிறது, சாட்சியங்கள் இருக்கின்றன, சேனல் 4 தந்திருக்கிற ஆதாரங்கள் இருக்கின்றன. 8 தமிழர்களை அம்மனமாக இழுத்துக் கொண்டு போய் சுட்டுக் கொன்ற கொடுமையான காட்சி ஆவணமாக இருக்கிறது. இசைப்பிரியா கொடூரமாக சிதைக்கப்பட்டு கற்பழித்து கொல்லப்பட்ட காட்சி ஆதாரமாக இருக்கிறது. பச்சை குழந்தைகள் கொல்லப்பட்டனர். பான்கிபூர் அமைத்த மூவர் குழுவின் அறிக்கையிலே அத்தனை சாட்சியங்களும் இருக்கின்றன. தமிழர்களினுடைய மருத்துவமனைகள் அங்கே தாக்கப்பட்டன. காட்டுக்குள்ளே குறிப்பிட்ட இடத்துக்கு நோ ஃபயர் ஜோன் என்று அழைத்துக் கொண்டு வந்து கொல்லப்பட்டார்கள். ஒரே இடத்திலே 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதை லண்டன் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. எல்லா எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அவரவர்கள் அனுப்புங்கள். ஆங்கிலத்திலும் பதிவு இருக்கிறது. 1 மாசத்துக்குள் அனுப்புங்கள். உலகமெல்லாம் உள்ள தமிழர்களே, தமிழகத்தில் இருக்க அமைப்புகளே, ஆதாரங்களை திரட்டி வரிசையாக அனுப்புங்கள். ஜெனீவாவுக்கு அனுப்புங்கள், ஐநாவுக்கு அனுப்புங்கள். எங்கே அனுப்ப வேண்டும் என்ற குறிப்பும் ஆங்கிலத்திலே இருக்கிறது.
உங்களால் முடிந்ததெல்லாம் நாம் முடிந்ததெல்லாம் செய்வோம். யார் தடுக்க முடியும்? இவ்வளவு மக்களை கொண்டு குவித்து விட்டு அவனோடு சிணைந்து வாழ முடியுமா? நடக்கிற காரியமா? ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? 63 நாடுகள் சுய ஒரு நேரனை உரிமை பெற்று பொதுவாக தனி நாடுகளாகி இருக்கின்றன இந்த 40 ஆண்டுகளில். ஏன் ஈழத்து தமிழன் கொற்றம் அமைத்து கொடி சுமந்து வாழ்ந்தவன் எங்கள் மூதாதையர் மண் எழுதுகிறார் கவிதையிலே. எங்கள் முற்றம் எங்கள் கொற்றம், சிங்களவனோடு நாங்களே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். எங்கள் பூமி போர்த்துகீசியர் வருவதற்கு முன்பு, டச்சுக்காரன் வருவதற்கு முன்பு, பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பு அது சொந்த நாடு, சுதந்திர நாடு. தந்தை செல்வா அதை நிறைவேற்றினார், முன்னெடுத்து சென்றார் தலைவர் பிரபாகரன். ஆயுத போராட்டத்தை ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷனுடைய பிரியாம்பிள் ஜஸ்டிஃபை செய்து மறந்துடாதீங்க. ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன் மனித உரிமை பிரகடனத்தினுடைய முன்னுரையில் அடக்குமுறை சர்வாதிகாரத்தை எதிர்த்து வேறு வழியில்லை என்றால் ஆயுதமேந்தி போராடலாம் என்று இருக்கிறது. அதைத்தான் தலைவர் பிரபாகரன் செய்தார். இரக்கமுள்ள மனிதர் அவர், மனிதாபிமானம் உள்ள மனிதர் அவர். எனவே முத்துக்குமாரும் 19 பேரும் தீக்குளித்தது வீண் போகாது. ஒவ்வொரு இடத்துக்கும் நானும் அண்ணனும் சென்றோம். நெடுமாறனும் தீக்குளித்த ஒவ்வொரு இடத்துக்கும் சென்றோம். எங்கள் உறைந்து போன கண்ணீர், கண்களில் கண்ணீர் வரை உறைந்து போயிற்று. அன்றைய அரசு மிரட்டியது, இது குடும்ப சண்டையிலே தீக்குளித்தான், மனைவியோடு சண்டையிலே தீக்குளித்தான், ஸ்டவ் எடுத்து தீப்பிடித்தது என்று மரண வாக்குமூலங்களை கைப்பற்றி, அமரேசன் மரண வாக்குமூலம் வெளியே வரவில்லையே. பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் ஸ்டவ் அடித்து தீப்பிடித்தது. இன்றைய டிஜிபி ராஜேந்திரன் அறிக்கை விட்டார். இப்ப இருக்கிற டிஜிபி ஈழத்தமிழர்களுக்காக பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் தீ குளித்தான் என்று யாராவது சொன்னால் அடக்குமுறை சட்டம் பாயும். நான் உடனே அன்னைக்கு மதுரையில் இருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன். பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் துடிச்சிட்டுக்கான், என்ன ஒன்றும் செய்ய முடியாதண்ணா. முத்துக்குமார் தீ குளித்ததை தொலைக்காட்சியில் பார்த்து விட்டு அவன் தீ குளித்திருக்கிறான். மனைவி கிணற்றடிக்கு தண்ணீருக்கு போயிருக்கிறாள். வீட்டில் விறகடுப்பு, அவளே சொல்லுகிறாள் மனைவி சித்ரா, உன் புருஷன் தீ குளிச்சுக்கிட்டான் சொல்கிறாங்க, ஓடியாரா. உடம்பு எரிஞ்சு நிர்வாண மக்களுக்கு ஒரு கித்தான் சாக்கை வச்சு இடுப்பை கட்டுறான். அம்மையநாயக்கர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். சுமதி என்கின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழச்சி, ஈழத்தமிழர்களுக்காக இவர் தீ குளித்தார். எஃப்ஐஆர் போட்டான். மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழச்சி சுமதி என்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஈழத்தமிழருக்காக இந்த பள்ளப்பட்டி ரவிச்சந்திரன் தீ குளித்தார்னு போட்டான். இன்றைய டிஜிபி ஸ்டவ் அடிச்சு தீப்பிடிச்சது யாராவது ஈழத்தமிழருக்கு சொன்னா அடக்குமுறை சட்டம் பாயும். நான் எல்லா ஏசி டிசியை கூப்பிட்டேன், அம்மா சித்ரா ரிப்போர்ட் கொடுமா இவங்க கிட்ட, என்கிட்ட சொன்னது இவங்ககிட்ட சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஸ்டவ்வே கிடையாது ஐயா, விறகடுப்பு வச்சிருக்கோம் ஐயா. யார் சொன்னது? இப்படி சொல்ல சொன்னது ராஜேந்திரன். இப்படி சொல்ல சொன்னது யாரு? மருத்துவமனையில் இருந்தவரா அல்லது அப்பொழுது அதிகாரத்திலே அடுத்த இடத்திலே முதலமைச்சருக்கு அடுத்த இடத்திலே இருந்து இன்று ரகாரை பிடிக்க துடிக்கிறாரே அவரா? இதெல்லாம் விசுவரூபம் எடுக்கிற கேள்விகள். எனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. இனத்துக்கு எவன் துரோகம் செய்தாலும் நான் விட மாட்டேன். எல்லாம் காலத்தால் செய்யப்பட்டது. சீர்காழி ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சிக்காரன், நாங்க போகும்போது உயிர் இருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கைகாலாம் துடிச்சுக்கிட்டு கருகி கிடக்கிறான். அவனுடைய மரணம், அவன் வந்து கோயில் விளக்கு எடுத்து மேலே போட்டுக்கிட்டு தீ குளித்தான் காங்கிரஸ்காரன். எல்லாவற்றையும் மூடி மறைத்தார்கள். திமுக காரங்க ரெண்டு பேர் தீ குளித்தாங்க, திமுக காரங்க ஈழத்தமிழர்களுக்காக. அதற்கு கூட இரங்கல் கிடையாதே, அதுக்கு கூட அனுதாப செய்தி கிடையாதே. ஒரு வார்த்தை முத்துக்குமார் என்று உச்சரித்திருப்பாரா இன்றைக்கு திமுகவினுடைய செயல் தலைவராகி இருப்பவர்? ஒரு வார்த்தை. வைகோக்கு தான் என் வேலை. சகோதரி ஜெயலலிதாவுக்கு மலர் வளைய வைக்க போனாலும் அங்கேயும் இங்கே வரதான் எங்களை ஏசுறாரு. அதனால் செருப்பால் அடிப்போம். அவங்க அம்மாவை தேவடியான்னு கூப்பிடுவோம். பேசுனாங்க, பதிவு போட்டிருக்காங்கன்னு.
பதிவு போட்டிருக்காங்க. என் தாய் எனக்கு தெய்வம்னு உங்களுக்கு தெரியும், கடவுள்னு தெரியும், எங்கள் அம்மா உங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க, மதுவை எழுத்து போராடி அதனாலே 60 செத்து போனாங்க 100 இதை பதிவு போட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு இவனை காது கிளிய கண்ணங்கிளிய ரத்த வர செருப்பால் அடிக்கணும்னு பதிவு போட்டாங்க. அது வீடியோவில் பதிவாயிருக்கு. செருப்பை காட்டி எங்கள் அம்மாவை கேவலமாக சொல்லி, எங்கள் அப்பாவை கேவலமாக சொல்லி திட்டுறது. நாங்கள் அமைதியாக திரும்பி போனோம். முள்ளிவாய்க்காலுக்கு உள்ளே வருகிற போது 1000 போலீஸை உடைச்சிட்டு உள்ளே வந்தவன், சுற்றி இராணுவம் நின்னாலும் பயப்படாமல் போகிறவன், எங்களால் ஒரு கலவரம் வந்துவிட்டது வர அமைதியாக அவ்வளவும் தாங்கி கொண்டு எல்லாம் செருப்பை வீசினாங்க, கம்பை வீசினாங்க, அமைதியாக போயிட்டோம். ஜூனியருடன் பத்திரிக்கை எழுதுகிறது கழுகார் பதில்களில். அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் வளைய வைக்க போனப்போ திமுகவை தாக்கி பேசினார்ல, முன்பு ஒரு தடவை தாக்கி பேசினார்ல, அதன் எதிர் விளைவு பரவாயில்ல. வழக்குக்கு தயாரானார்கள் தேவதாஸ் உள்ளிட்ட சத்யா உள்ளிட்டவர்கள், எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அவன் பதிவை நீக்கியிருந்தால் பதிவு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பதிவுகள் முத்தமிழ் கருணாநிதி என்கிற ஒருவரும் இன்னொருத்தனும், அவனுக்கு வேறொரு சிங்கம்னு பேர் வச்சுருக்காங்க, என்னை எழுத்து இப்படி போட்டானா, கூலி கால் பிடிப்பது போல திரட்டினாங்க ஒரு 40-50 பேரை. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், ஏயா தகவல் 5 சொன்னவன் அவனால் ஆள் திரட்ட முடியலையான்னு. அந்த மாவட்ட செயலாளர் பதிலே சொல்லலை. காரணம், அவர் திராவிட இயக்க உணர்வோடு இருக்கிறவர், செய்ய மாட்டார் என்னை எழுத்து. கமிஷனர் ஜார்ஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தேவதாசை வச்சு ரெக்கார்டு தயார் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் தயார் பண்ணிட்டாங்க. நான் ராத்திரி தான் வர்றேன். எல்லா எவிடன்ஸும் இருக்குது, பதிவுகள் இருக்குது. இப்பொழுது காரியம் முடிந்து விட்டது, புதுச்செருப்பு வாங்கித்தாருங்கள். அவன் சொல்கிறது வீடியோவில் செருப்பால் எரியறது இருக்குது. 2 ஜெயிலுக்கு போயிடுவான். நான் ராத்திரி நினச்சேன், பாவம் அவன் ஜெயிலுக்கு போனால் அவன் கொண்டாட்டி உள்ள கஷ்டப்படும். திட்டினா என்ன, ஏவி விட்டவன் யாரோ, ஈதவன் இருக்க கணையனோவானேன். கமிஷனர் ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் ஆட்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஜீவன்ட்டையும் சொல்லிட்டேன், சத்யாட்டையும் சொல்லிட்டேன், ஒரு துரும்பு கூட அவங்க மேலே விழக்கூடாது, அதை பற்றி கவலைப்படலை. ஆகையினால் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஆட்சி கனவுகள் இல்லை, எங்கள் வாழ்வில் இது பெரியார் ஊட்டிய உணர்ச்சி, விடுதலை உணர்வு, தனிநாடு உணர்வு, அண்ணா ஊட்டிய உணர்ச்சி, அங்கே ரத்தத்தோடு கலந்துருக்கு. தமிழனுக்கு உலகத்திலே தனி தேசம் வேண்டும், அது தமிழீழ தேசமாகத்தான் இருக்க முடியும், அதை கொடுக்க வேண்டிய கடமை உண்டு. சிங்களவர்கள் நியாயமாக நடந்து தமிழர்களை சம உரிமைகளோடு நடத்தியிருந்தால் தந்தை செல்வா அவர் வட்டக்கோட்டையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்காதே. நாலாந்தர குடிமக்களாக, நாயினும் கேவலமானவர்களாக, நமது பச்சை குழந்தைகளை தார் நெருப்பிலே போட்டு வெடித்து கொன்றதால் 15 பிரபாகரன் புறப்பட்டார். ஆகையினாலே இந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி, அண்ணன் நெடுமாறன் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சி, உறுதி எடுத்துக் கொள்வதற்காக. கொஞ்சம் இருங்க, அவன் விடிய விடிய காட்டில் கிடக்கிறான், சாப்பாடு இல்லாமல் மாசக்கணக்கில் பட்டினி கிடக்கிறான், அந்த விலங்குகள் கடிக்குது. அதான் சொல்றேன்ல, நம்மால் நல்ல கையை தட்டுவான், டைம் ஆகி சாப்பிடணும்னா போயிடுவான். முத்துக்குமாரை போன்ற உணர்ச்சி உள்ள ஒரு 10,000 பேர் போதும், நம்ம ஆயுதம் ஏந்த வேண்டாம். ஊருக்கு ஊரை பிரச்சாரம் செய்வோம், தெருவுக்கு தெருவை பிரச்சாரம் செய்வோம், நடந்ததை சொல்வோம், ரத்தம் கொதிக்கும் நம் பிள்ளைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தயாரிப்போம். படைப்பாளிகளே, சின்ன குறும்படங்கள், திரைப்படங்கள் தயாராக்குங்கள், வீரத்தாய் வேலுநாச்சியார் நாடகம் போன்ற நாடகங்களை கொண்டு வாருங்கள், மக்கள் எடுத்து செல்வோம். ஓட்டு கேட்க மாட்டோம், யாருக்கான ஓட்டு போடட்டும், நான் ஓட்டெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த உணர்வோடு அண்ணன் நெடுமாறன் சொன்னதை போல, அந்த உண்மை அவரை இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துக்கு நான் தலைவராக இருக்க மாட்டேன், வேறொருத்தர் ஆக்குங்கன்னாரு, நீங்க வேணாருங்கன்னாரு, நீங்க தான் இருக்கணும், அதான் சரி, நான் கூட இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் நிற்கிறேன் நான் சொன்னேன். அவர் அதற்கு தகுதி உள்ளவர். 26 பேருக்கு தூக்கு என்ற போது அண்ணன் நெடுமாறன் தான் எதற்கு வஞ்சாமல் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு வக்கீல் நடராஜனை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்தி 19 பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்.
எனவே இந்த நிகழ்ச்சி உணர்ச்சி கவிஞர் காசியானந்தனுடைய இந்த தம்பி ஜெயத்துக்கு என்ற நிகழ்ச்சி நான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆனால் வாய்ப்பு இல்லை தேவையில்லை அவ்வளவு படிக்கணும் நீங்கள் புத்தகம் வாங்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இளைஞர்கிட்ட கொண்டு போகணும் மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும் எல்லாரும் வரமாட்டாங்க 100,000 பேர் போதும் அந்த உறுதி எடுத்துக்கொள்வோம் நம் வாழ்நாளில் சுதந்திர தமிழீழம் மலர்வதை பார்ப்போம் அதற்கு ஒரு படைக்கலனாக தம்பி ஜெயத்துக்கு இந்த நூல் ஆயுதமாக பயன்படும்